புதினா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் பிளான்ட். இதோடைய சயின்டிஃபிக் நேம் மெந்தா ஸ்பைக்காட்டா. இது சவுத் இந்தியன் கிளைமேட்டில் ரொம்ப சூப்பராக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். புதினாவும் துளசி செடியும் ஒரே ஃபேமிலியில் சேர்ந்த பிளான்ட்ஸ். புதினா சீட்லேருந்து முளைக்க வைக்க முடியும், அதே மாதிரி ஸ்டெம் கட்டிங்ஸ்லேருந்து முளைக்க வைக்க முடியும். ஒரு கட்டு புதினா வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தேவையான புதினா தோட்டமே வந்து உருவாக்கிட முடியும். புதினா தண்டிலிருந்து இலைகளை எல்லாம் நீக்கிட்டதுக்கப்புறமா அதோட நோட் ரீஜன் இல்லைன்னா கணுவுக்கு ஜஸ்ட் கீழே வச்சு கட் பண்ணிடணும். ஒரு செடியில் இலை மற்றும் வேர்கள் வர்றது இந்த நோட் அல்லைனா கணுக்கள்ல இருந்து தான். அதனால் நோட் ரீஜனுக்கு ஜஸ்ட் கீழே வச்சு கட் பண்ணும்போது அந்த செடிக்கு சீக்கிரமாகவே வந்து ரூட்ஸ் முளைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இலைகள் நீக்கி சரியான முறையில் கட் பண்ண இந்த ஸ்டெம் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து போட்டு வைக்கணும். ஒரு 2-3 நோட் ரீஜன்ஸ் வந்து மூழ்கிற மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. தினமுமே இந்த தண்ணியை மாற்றி புது தண்ணி பிடிச்சி வைக்கலாம். போர்வெல் வாட்டர், டேப் வாட்டர், கார்பரேஷன் வாட்டர் இதெல்லாமே வந்து நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். 3 அல்லது 4 நாளைக்கு அப்புறமா புது ரூட்ஸ் நோடல் ரீஜன்லேருந்து வர ஆரம்பிக்கும். இதே சமயத்தில் மேல் கணுக்கள்லேருந்து புது துளிர் கூட வர ஆரம்பிக்கும். 7 அல்லது 10 நாளைக்கு அப்புறமா இந்த தண்டுகளை நாம் சாயிலுக்கு மாற்றிடலாம். சாயில் குவாலிட்டி இல்லைன்னா சாயிலோட ப்ரொப்போர்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வளம் மிகுந்த மண் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். 40% சாயில், 40% கம்போஸ்ட் அண்ட் 20% கொக்கோபீட் இருக்கிற மாதிரி சாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புதினாவோட மணமும் அதனுடைய சுவையும் வந்து அது வளரக்கூடிய சாயிலை பொறுத்து மாறுபடும். அதனால் பாட்டிங் மிக்ஸ் சூஸ் பண்ணுறப்போ தரமான மண் குவாலிட்டி இருக்கிறபடி சூஸ் பண்ணிக்கணும். தரமான பாட்டிங் மிக்ஸில் நடுற ஒரு புதினா செடியினுடைய இலைகள் 4 வாரத்திலேயே பறிக்கிற அளவுக்கு பெருசாகும். கடுமையான வெயிலிருந்து இந்த செடியை பாதுகாக்க நல்லா வளர்த்த மற்ற செடிகளுக்கு அடியிலேயோ இல்லைனா செடிகளுக்கு நடுவிலேயோ இந்த பாட்டை வைக்கலாம். புதினா செடிக்கு சஃபிஷியண்டான வெயிலும் ஹியூமிடிட்டியும் இருந்தால் இந்த செடிகள் நல்ல செழிப்பாக வளரும். புதினாவை நாம் டெய்லி சிறிதளவு உணவில் சேர்த்துக்கலாம். அது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். புதினா ஃபுட் ரெசிபீஸில் மட்டும் இல்லாமல் மவுத் ஃப்ரெஷ்னர், டூத் பேஸ்ட், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்னு நிறைய ப்ராடக்ட்ஸில் இதை சேர்த்துட்ருக்குறாங்க. புதினா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது. நம்ம தோட்டத்தில் ஒரு புதினா செடி இருக்கிறப்போ நம்ம நினைக்கிற நேரத்தில் லெமன் ஜூஸில் ஒரு லெமன் டீயில் இதை சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஈஸியாக வளர்க்க முடிஞ்ச ஒரு சில ஹெர்பல் பிளான்ட்ஸ் நம்மளுடைய கிச்சன் தோட்டத்தில் இருக்கிறப்போ நம்மளோட தேவைக்கேற்ப அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம டெய்லி உணவில் சிறிதளவு சேர்த்துக்கிறதுனால மற்ற உணவுப் பொருட்கள்லேருந்து நமக்கு உள்ளே போகிற சிறிதளவு விஷத்தன்மைகள் இருந்தாலும் கூட இந்த ஹெர்பல் பிளான்ட்ஸ்னால அதை நீக்கிட முடியும். ஸோ நம்மை அறியாமலேயே தினமும் நம்மளோட உணவில் இந்த ஹெர்பல் பிளான்ட்ஸை சேர்த்துக்கிறப்போ உணவை மருந்தாகும், நம்மளை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.